Okay. I have come here with that understanding. It's not going to go until 5 o'clock, and this is, and they need to come out of. This is beyond they need to come out of Tuticorin, one of the biggest cities in southern India, where they got one of these. Thousands of people suffering of cancer because of this asshole. மக்களே இங்க இங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி வந்து நம்ம கிட்ட எவ்வளவு ஒரு நல்ல விதத்துல வந்து ரொம்ப நேரமா நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியை செஞ்சிட்டு இருக்கீங்க, மக்களுக்கு ரொம்ப சத்தமா இருக்கு, அதனால வந்து முடிச்சுக்கிறீங்களான்னு எவ்வளவு வந்து நல்லா கேக்குறாங்க. அதை பத்தி நம்ம வந்து சொல்றோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனைனால பல பேர் கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனாலதான் நாங்க போராடுறோம்ன்றத நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். இங்க போராடுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குன்னு ஒரு காவல்துறை அதிகாரி கிட்ட வந்து எங்களால வந்து தைரியமா பேச முடியுது. இந்த மாதிரிதான் நாங்களும் மனுஷன், அவரும் மனுஷன், அதை மதிச்சு அவர் பேசுறாரு. இதே மாதிரிதான் நம்மளுடைய காவல்துறைக்கு எங்களுடைய பணிவான வேண்டுகோள். அங்க வந்து கேன்சர் வரப்போறது காவல்துறையோட மனைவிக்கும் காவல்துறையோட குடும்பத்துக்கும் அந்த கேன்சர் வரவே வராதுன்னா கிடையாது, மொத்த தமிழ்நாடுக்கே பாதிக்க போகுது. அதற்காக கொஞ்சம் உங்களுடைய உதவியும் தேவைப்படுது. இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை வந்து நீங்க வந்து அனுமதி தரலனாலும் பரவாயில்ல, அங்க உங்களுக்காக போராடுறவங்கள அடிச்சு அனுப்புறீங்க. இதை வந்து மக்கள் வந்து வேற இடத்துல ஷேர் பண்ணுவீங்களோ, இதை இந்த வீடியோ வந்து கட் பண்ணி வாட்ஸ்அப்ல போடுவீங்களோ, அங்க இருக்க காவல்துறைக்கு கொஞ்சம் சொல்லுங்க. நன்றி. Right now, your lot of time's gone over. If you want to go beyond that, you may have to do sanctions. I don't want to do that. You know me, this guy is breaking.